நம்ம ஆரோக்கியம் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அங்கங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழை காலம் வந்துருச்சு அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய தொந்தரவு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம கால்களை நம்ம பாதங்களை பராமரிக்கிறது. ஏன்னா இந்த மழை சீசன் வந்துடுச்சு அப்படின்னாவே இதுல ரொம்ப அஃபெக்ட் ஆறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாதங்கள் தான். செருப்பு போட்டுட்டு போனாலும் சரி, செருப்பு போடாம போனாலும் சரி, இந்த மழை டைம்ல அங்கங்க இருக்கிற சேறு சகதி, அதுக்கப்புறம் தேங்கி இருக்கிற தண்ணீர்ல நம்மளுடைய கால்கள் ரொம்பவே பாதிக்கப்படுது. இதுல தேவையில்லாத சேற்று புண்ணு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால்கள் வறட்சி அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மழை காலத்தினால நம்ம கால்களுக்கு நம்ம பாதங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ஏராளம் இப்படி சொல்லிட்டே போகலாம். இது எல்லாத்துக்கும் சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் ஒரு ரெண்டு இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதாவது மழை காலத்துல நம்மளுடைய பாதங்களை எப்படி நம்ம சிம்பிளா வீட்டுக்குள்ளேயே அழகா பராமரிக்கலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் பக்கெட் சுடுதண்ணீர் அண்ட் யூகலிப்டஸ் ஆயில். ஒரு ஹாஃப் பக்கெட் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நீர் வந்து ரொம்ப கொதிக்க கொதிக்க இல்லாம ஓரளவு நல்ல சூடா இருக்கிற மாதிரியான நிலையில இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதுல ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5-6 டிராப்ஸ் யூகலிப்டஸ் ஆயில் இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கெட்குள்ள உங்களுடைய கால்களை, உங்களுடைய பாதங்களை நீங்க ஊற வைக்கணும், நீங்க சோக் பண்ணணும். எவ்வளவு நேரம் சோக் பண்ணி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 20 minutes-25 minutes வரைக்கும் நீங்க இந்த பக்கெட்குள்ள உங்களோட பாதங்களை ஊற வச்சிருந்தா போதும். இந்த 25 நிமிடங்களுக்கு அப்புறமா உங்க பாதங்களை நீங்க வெளியில எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்யறதன் மூலியமா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், சோர்வெல்லாம் நீங்கிடும். இது டோட்டலாவே உங்க உடலுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க பாதங்கள் கிளீனாக ஆயிடும் அண்ட் உங்க சருமம் ரொம்ப மிருதுவாக, சாஃப்டாக, ரொம்ப யங்காக இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய பாதங்களை நீங்க இந்த மாதிரி மழை காலங்கள்ல பாதுகாக்கலாம். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கூலான சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி இருக்கு உங்க பாதங்களுடைய நலனுக்காக. இது குறிப்பா எந்த பிரச்சனைக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மழை காலத்துல ஏற்படுற வறட்சியால, இந்த மழை காலத்துல ஏற்படுற கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால உங்களுடைய குதிகால வெடிப்புகள் ஏற்படும். உங்க குதிகால ஏற்படுற வெடிப்புக்கான ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இந்த குதிகால ஏற்படக்கூடிய வெடிப்புக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதற்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் 1 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பவுடர்டு ஓட்ஸ், அதாவது 2 ஸ்பூன் ஓட்ஸ் பவுடர் பண்ணி நல்லா க்ரஷ் பண்ணி அதை மிக்சியில் அரைச்சிக்கிட்டு ட்ரையா பவுடர் தூள்களாக நீங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீர். இப்போ இந்த பேஸ்டை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஓட்ஸை நீங்க நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஓட்ஸை பவுடரா ஒரு ஸ்க்ரப் பண்ற கன்சிஸ்டன்சியில நீங்க எடுத்துக்கோங்க. இந்த 2 ஸ்பூன் ஓட்ஸ்ல 1 ஸ்பூன் உப்பு கலந்துட்டு, அதுக்கப்புறம் அதுல 1 ஸ்பூன் தேன் அண்ட் 1 ஸ்பூன் பன்னீர் கலந்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை உங்களுக்கு எங்க வெடிப்பு இருக்கோ 10 நிமிடம் இந்த பேஸ்ட்டை உங்களோட குதிகால நீங்க போட்டு ஊற வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வார்மான வாட்டர்ல உங்களுடைய குதிகால நீங்க வாஷ் பண்ணிக்கணும். இதை நீங்க தினந்தோறும் செஞ்சுட்டு வர வர ஈஸியா உங்களோட வெடிப்புகள் நீங்கி உங்களுடைய பாதம் பழைய மாதிரி ரொம்ப அழகாக மாறிடும். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஹெல்த் டிப்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.